Assalamu alaikum. Hi, hello. Welcome to Chennai Flavors in UAE. I'm Farzana. So, we will talk about this video. Gents use paradanda, they play arakano, beat them, will kill them, clear and solid can video lay. So, will go in the video rumbovi useful arako bean and ekra. Video skip panama paranga in the video the one Naria tips or Ungilka. Either use panina 100% vanda or 1 or 2 months lay, will null result kadiko, skin tone vanda or one lender end shade variko, nulla improve aho. Skin நல்ல glow ஆகும் அதே மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம் ஸ்கின்ல இருந்ததுனா அது எல்லாமே கியூர் ஆகும் இது யூஸ் பண்ணும்போது சோ இதல போட்டுக்க இன்கிரிடியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குமா அப்படிን தெரியல கிடைக்கலனா அது ஸ்கிப் பண்ணிட்டு மீதி எல்லாம் போட்டுக்கோங்க ஒன்னு பிரச்சனை இருக்காது சோ இந்த வீடியோக்குள்ள போய் இப்ப நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க So, first, we will mix the bowl of the bowl. This is 300 grams of custori manjal. சோ இதெல்லாம் போட்டு mix பண்ணதுக்கு அப்புறமா இதல வந்து ஒரு பீஸ் அளவுக்கு வசம்பு சேர்த்துக்கலாம் வசம்பு வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு அரைக்கறதா இருந்தா கூட நீங்க வசம்பு சேர்த்துக்கலாம் தப்பு கிடையாது இது ரொம்ப பெருசா இருக்கதால நான் ஒன்னு போடுறேன் சிறுசா இருந்தா நீங்க 3 ல இருந்து 4 வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது போட்டுக்கறேன் நீங்க குழந்தைகளுக்கு அரைக்கறதா இருந்தா இது மட்டும் போட்டு அரைச்சு நீங்க குளிக்க வச்சாவே போதும் இதுக்கு மேல எதுவும் போட வேண்டாம் இப்போ ஜாதிக்காய் இதுக்கு அப்புறம் நீங்க பார்க்க போறதுலாம் பெரியவங்களுக்கு யூஸ் பண்றது ஒருவேளை ஆம்பளைங்களுக்கு யூஸ் பண்றதா இருந்ததுனா மஞ்சள் வந்து 100 கிராம் அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ ஜாதிக்காய் ரெண்டு போட்டுருக்கேன் ஜாதிக்காய் வந்து பாத்தீங்கன்னா நல்ல அந்த black spots pimples வர போற அந்த acne அப்புறம் நமக்கு காயம் ஆச்சுனா அங்க ஏற்படும் இல்லையா scars அதெல்லாம் கூட போறதுக்கு ஹெல்ப் பண்ணும் Again, இப்போ வந்து என்ன ஆட் பண்றேன்னா பச்சை அரிசி வந்து ஒரு 1/2 கப் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து மாவு பச்சை அரிசி தான் பச்சை அரிசி போடும்போது உங்களுக்கு வந்து skin வந்து நல்ல கலர் கொடுக்கும் அது மட்டும் இல்லாம உடம்பல தேய்க்கும் போது ஸ்க்ரப் ஆ வந்து ஆக்ட் பண்ணும் உடம்பல இருக்க டர்ட் எல்லாம் போறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சோ நல்ல காஞ்சு போன பச்சை அரிசி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட பூலான் கிழங்கு போட்டுக்குறோம் இது ஒரு 100 கிராம் அளவுக்கு போட்டுக்கறேன் இதுதான் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் நம்ம அரைக்க போற குளியல் பொடிக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் வைட்னிங் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான அந்த வாசனை இருக்கு இல்லையா சோ அது வந்து இதல கிடைக்கும் நலுங்கு மாவுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்கிரிடியன்ட் இதுதான் சோ இது 100 கிராம் அளவுக்கு இப்போ போட்டுக்கலாம் இந்த திங்ஸ் எல்லாமே உங்க பக்கத்துல இருக்க நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் இந்த திங்ஸ் எல்லாமும் கூட அமேசான்லயும் கிடைக்கும் பட் வந்து அங்க கொஞ்சம் பிரைஸ் ಜಾஸ்தியா இருக்கும் அதனால பக்கத்துல இருக்க நாட்டு மருந்து கடையில வாங்க மேக்ஸिमम ட்ரை பண்ணி பாருங்க நீங்க ஒருவேளை சென்னையில இருக்கீங்கனா மயிலாப்பூர்ல இருக்க டபாசிட்டி ஒரு கடை இருக்கு ஒரு நாட்டு மருந்து கடை அங்க வந்து நீங்க தேடற எல்லா விதமான நாட்டு மருந்து பொருட்களும் இங்க கிடைக்கும் சோ ட்ரை பண்ணி பாருங்க
இப்போ நெக்ஸ்ட் வந்து இது கூட அதிமதுரம் சேர்த்துக்கிறேன். அதிமதுரம் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, டீ பவுடர் ஆட்ல எல்லாம் கூட இது காட்டுவாங்க. இது வந்து டீல கூட போட்டு சாப்பிடலாம், அதே மாதிரி பால்லையும் போட்டு சாப்பிடலாம் அந்த பவுடரை. இது பவுடர் பண்ணி இது ஸ்கின்னுக்குமே அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதில் வந்து நான் 300 கிராம் மஞ்சள் சேர்த்துருக்கேன் இல்லையா, ஸோ இதில் வந்து நான் 30 கிராம் அளவுக்கு அதிமதுரம் சேர்த்துக்கிறேன். அதிமதுரம் பாருங்கள், இது மாதிரி குச்சி மாதிரி கட்டை மாதிரி தான் இருக்குது. நானுமே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். எங்கள் அம்மா தான் எனக்கு எப்போவுமே இந்த குளியல் பொடி அரைச்சி கொடுப்பாங்க, அனுஷாக்கு எல்லாத்துக்குமே. குழந்தைங்களுக்கு போகிறதா இருந்தால் இதே பவுடரை வந்து நீங்கள் ஒரு 3-4 வயசு குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். பட் வந்து இந்த அதிமதுரம் அப்புறம் வந்து நம்ம காமிக்கிற ஸ்கின் லைட்னிங், ஸ்கின்னை வந்து கொஞ்சம் கலர் பண்ணுற பொருட்கள்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க, ஏன்னா குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு தாங்காது அதனால. ஸோ நான் இதில் வந்து 30 கிராம் அளவுக்கு அதிமதுரம் இப்போ சேர்த்துக்கலாம். இதை அரைச்சி வச்சுட்டு சைட் பை சைடாக நீங்கள் ஒரு 1/2 kg அளவுக்கு பச்சைப்பயிரும் 1/2 kg அளவுக்கு கடலை பருப்பும் தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அது கூட இது ஒரு ஸ்பூன் அது ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆவாரம் பூ சேர்த்துக்கிறேன். ஆவாரம் பூ வந்து இது மாதிரி பவுடராகவும் கிடைக்கிது, இந்த மாதிரி ட்ரைடு பூவாகவும் கிடைக்கிது. இது மாதிரி வாங்கி சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா ஸ்கின்னை வந்து பாலிஷ் பண்ணுறதுக்கும் ஸ்கின்ல வந்து ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கறதுக்கும் யூஸ் பண்ணும். இந்த பொடி வந்து நீங்கள் தேய்க்கும் போது ஒரு 2 மாதத்துலேயும் நல்ல ஒரு ஸ்கின்ல இருக்க டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸ்கின்ல இருக்க டல்னஸ் போகும், கொஞ்சம் கொஞ்சம் இந்த ரிங்கிள்ஸும் போகும். அதே மாதிரி பிளாக் ஸ்பாட்ஸ் ஃபேஸில் வந்து பிக்மெண்டேஷன் இருக்கும் இல்லையா, சில பேருக்கு அங்கங்கே கருப்பு கருப்பாக இருக்கும் இல்லையா, ஸோ அதுவும் கூட கொஞ்சம் கொஞ்சம் கியூர் ஆகும் நல்லாவே. அப்புறம் இது கூட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரிசி, கார்போ அரிசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் ஒரு 50 கிராம் அளவுக்கு போட்டுக்கிறேன். இந்த ரெசிபி எல்லாமே எங்கள் அம்மாவோட ரெசிபி தான் ஆக்சுவலி, இது எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் காமிக்கிறேன். இந்த ரைஸ் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின்ல இருக்க அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த சில பேருக்கு இந்த எக்ஸிமா அலர்ஜி எல்லாம் இருக்கும், ஃபேஸில் வந்து ஒரு அரிப்பு இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் இது போடும்போது நல்ல ஒரு கியூர் இருக்கும், நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும். இது எல்லா இடத்துலையும் கிடைக்குமான்னு எனக்கு சரியாக தெரியல, பட் கிடைச்சதுன்னா வாங்கி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதோட அரிசி பேர் கார்போக அரிசி. பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு எள்ளு மாதிரி இருக்குது, அதை விட கொஞ்சம் குண்டாக இருக்குது. ஸோ இது போட்டு முடிச்சுட்டு கசகசா கசகசா வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டேன், பட் கேமராவில் வந்து அது ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அதனால் நான் உங்களுக்கு திருப்பி ஒரு ஸ்பூன் போட்டு காட்டுறேன். ஸோ டோட்டலாக 3 ஸ்பூன் போட்டால் போதும். இதுவுமே ஒரு 20 கிராமில் பார்த்தீங்கன்னா 20 கிராம்லேருந்து 25 கிராம் அளவுக்கு போட்டால் போதும். குழந்தைங்களுக்கு இது போடும் போது இது போடாதீங்க. ஸோ கசகசா போட்டதுக்கப்புறமா இது கூட வந்து ரோஸ் பெட்டல்ஸ் போட்டுக்கிறேன். ரோஸ் பெட்டல்ஸுமே இந்த மாதிரி காஞ்சி போனது கடையில் விற்கிறாங்க, நாட்டு மருந்து கடையில், வாங்கி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கூட பன்னீர் ரோஸ் வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நிழலில் வச்சு காய வச்சு சேர்த்துக்கலாம். இது ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ரோஸ் போகிறது காரணம் நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் கிடைக்கும், அந்த ஒரு ரிச்சான அந்த குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் உங்கள் மேலே. பேசிக்காக குழந்தைங்களுக்கு நான் இது போட்டு குளிக்க வச்சுன்னா பவுடர் எந்த ஒரு லோஷனுமே போட மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். இது நேச்சுரலான ஒரு வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட இங்கே தேவைப்பட்டதுன்னா ஆரஞ்சோட தோல் கூட காய வச்சு சேர்த்துக்கலாம். சில பேர் ஆரஞ்சோட தோல் சேர்த்துப்பாங்க, இல்லைன்னா லெமனோட தோல் கூட சேர்த்துப்பாங்க. ஸோ உங்களோட இஷ்டம். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1-2 இன்க்ரீடியன்ட் வந்து நான் இதில் சேர்க்கல, ஏன்னா அது வந்து எனக்கு பவுடர் ஃபார்மில் தான் கிடச்சிது. அதை வந்து நான் அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா லேட்டராக தான் ஆட் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த குச்சி பேர் வந்து மஞ்சஸ்தா. மஞ்சஸ்தா வந்து ஸ்கின் லைட்னிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும். இதுவுமே நான் வந்து 30 கிராம்ஸ் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது உங்களுக்கு கிடைக்கலனா இது கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்கின்னில் ஒரு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கும் ஸ்கின்னை வந்து கொஞ்சம் கலர் ஆக்கிறதுக்கும் போடுறதுக்கான ஒரு பொருள் தான் இது. இது ஒரு 30 கிராம்ஸ் அளவுக்கு நான் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள்
மஞ்சிஸ்தா அப்படின்றது வந்து சான்ஸ்கிரிட் நேம், தமிழில் இதோட பேர் எனக்கு சரியாக தெரியல. ஸோ அதனால் எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது பார்த்திங்கன்னா கோரக்கலங்கு பொடி, இதுலேயே பாருங்கள் பெனிஃபிட்ஸ் எல்லாமே போட்டிருக்கு. ஸோ எனக்கு வந்து இது வந்து பவுடர் ஃபார்மில் கிடச்சதுனால நான் அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா இது மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி குப்பை மேனி பொடி, குப்பை மேனி பொடி வந்து ஆக்சுவலி அது வந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க குப்பையாக இருக்க உடம்ப கூட ரொம்ப நல்லா அந்த ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணும், ரொம்ப நல்லா க்ளோ கொடுக்கும், ரொம்ப உடம்புக்கும் சரி ஸ்கின்னுக்கும் சரி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குப்பை மேனி பொடியும் எனக்கு பொடியாக கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நான் இதை வந்து அரைச்சதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா நான் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் வாங்கினதுனால எல்லா பொருட்களுமே நல்ல காஞ்சு போன ஒரு ஸ்டேட்லாம் எனக்கு இருக்குது. அதனால நான் வந்து இது காய வைக்க போகிறது இல்லை, அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொடுத்து மில்ல கொடுத்து நான் அரைக்க போகிறேன். இது அரைச்சி தரதுக்காகவே தனியாக மில்லெல்லாம் இங்கே இருக்குது, எல்லா இடத்துலையுமே இருக்குது, அதை பார்த்து அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட பொடி வந்து நல்லா ட்ரையாக இருந்தால் நீங்கள் அப்படியே அரைச்சிக்கலாம், இல்லைன்னா தேவைப்பட்டதுன்னா நிழலில் வச்சு ஒரு நாள் காய வச்சுக்கோங்க, ஒரு ஒயிட் கலர் கிளாத்தை விரித்து. ஸோ இதை அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணலாம். நான் வந்து இதை மூணு விதமாக யூஸ் பண்ணுறதுக்காக நான் இப்படி அரைக்க போகிறேன். நான் சொன்ன மாதிரி குளியல் பொடியாக மட்டுமே நீங்கள் அரைக்கிறதா இருந்தால் அரைக்கிலோ பச்சை பயிரும் அரைக்கிலோ கடலைப்பருப்பும் எக்ஸ்ட்ராவாக போட்டு அரைச்சிக்கோங்க, உங்களுக்கு நல்லா ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து குளியல் பொடியாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஜஸ்ட்டு பாலில் ஊற்றியோ இல்லை தண்ணியில் மிக்ஸ் பண்ணியோ அப்படியே தேய்ச்சி ஒரு 5 minutes வச்சு குளிக்கலாம். இல்லைனா ஃபேஸ் பேக்காக போகிறதா இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மிட்டி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடர் போட்டுட்டு இது கூட ரோஸ் வாட்டர் இல்லைன்னா ஹனி இது கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் நல்லா ஃபேஸ் பேக்காக கொஞ்சம் நல்லா திக்காக கரைச்சி போட்டுக்கலாம். ஸோ சொல்ல மறந்துட்டேன், இது வந்து வெட்டி வேர் வந்து ஒரு 100 gram அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெட்டி வேர் எதுக்காக போடுறோன்னா நல்ல ஒரு ஸ்கின்னில் வாசனை கொடுக்கும், நல்ல குளிர்ச்சியும் கூட, அந்த பாடி ஹீட் எல்லாம் போகும். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு வாசனை வரும் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை மறக்காமல் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இது ஸ்க்ரப்பாகவும் ஆக்ட் பண்ணும் உடம்புல. தேய்ச்சி குளிக்கும் போது கொஞ்சம் பவுடராகவே இருந்தால் எல்லாமே நல்லா இருக்காது இல்லையா. ஸோ இது தேய்ச்சி குளிக்கும் போது தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஒரு டெக்ஸ்சர் இருக்கும், தேய்க்கும் போது இருக்க தேவைப்படுற டெக்ஸ்சர். ஸோ இதுவும் போட்டுக்கோங்க. ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பவுடரும் ப்ளஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து புட்டு மாவு செய்வோம் இல்லையா அந்த பதத்துக்கு இருக்கணும், அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் குளியல் பொடி. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கூட கேளுங்க, இன்ஷால்லாம் அதையும் நான் ஃப்யூச்சரில் போட ட்ரை பண்ணுறேன். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி கூடயும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.